சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் குழந்தைகள் கதை பகுதிக்கு போகலாங்களா? ஒரு ஊரில் ஒரு முனிவர் மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த முனிவரை பார்க்கறதுக்காக அந்த ஊர் மக்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து வராங்க. முனிவர் தியானத்தில் இருந்ததால் அவரை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. எப்போவுமே தியானத்தில் இருக்கிறவங்க, சுவாமி கும்பிட்றவங்க, படிக்கிறவங்க, எழுதுகிறவங்க இவங்களெல்லாம் நாம் தொல்லை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஓவியம் வரைகிறவங்க அவங்களுடைய சொந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாம் அவங்களுடைய அனுமதியை வாங்கிக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட எதையுமே பேசணும். அதனால் அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய முனிவரை தொல்லை பண்ணாமல் இந்த ஊர் மக்கள்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முனிவர் கண் திறக்கிறார். இந்த ஊர் மக்களை பார்த்துட்டு கேட்குறார், ஆமாம் கூட்டமாக வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து இந்த புண்ணிய நதிகளெல்லாம் நீராடிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம், அதனால் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த முனிவர் கேட்குறார், எதுக்கு புண்ணிய நதிகளெல்லாம் நீராட போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கும்பலில் ஒருத்தர் சொல்கிறார், சாமி புண்ணிய நதிகளெல்லாம் நீராடினா புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் ஒரு சின்னதாக டூர் மாதிரி போட்டு அந்த புண்ணிய நதிகளெல்லாம் நீராடிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, சரி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணுமே அப்படிங்கிறார். சொல்லுங்கள் சாமி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மக்கள். எனக்கு ஒரு பாகற்காய் வேணும், அதாவது பிட்டர் கார்டன் சொல்கிறோம் இல்லையா, பாகற்காய் அது வேணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கே பக்கத்து ஒரு கடையில் போய்ட்டு பாகற்காய் வாங்கிட்டு வந்து தராரு ஒருத்தர். அந்த முனிவர் அந்த பாகற்காயை அந்த கும்பலில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, நீங்கள் எந்தெந்த புண்ணிய நதிகளெல்லாம் நீராடுறீங்களோ அத்தனை நதிகளிலும் இந்த பாகற்காயையும் முக்கி எடுத்துகிட்டு வாங்க, அந்த பாகற்காயும் தண்ணியில் அதாவது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நல்லா முக்கி எடுத்து நீங்கள் வரும்போது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சாமி நாங்கள் இதை கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த ஊர் மக்கள் 10-15 பேர் இந்த புண்ணிய நதிகள்லாம் நீராட்டுறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஒரு சின்ன சுற்றுலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கிளம்பிட்டாங்க. ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாள் கழித்து அந்த மக்கள் மறுபடியும் வராங்க. கையில் அந்த பாகற்காய் இருக்குது. சுவாமிகிட்ட மறுபடியும் வராங்க. சுவாமி பார்க்குறாரு, என்ன அந்த புண்ணிய நதிகள்லாம் நீராடிட்டிங்களா, மனம் திருப்தியாக இப்போ உங்களுக்கு அப்படின்னும்போது, ஆமாம் சாமி இந்த புண்ணிய நதிகள்லாம் நீராடிட்டோம், அத்தனை ஆலயங்களுக்கும் போனோம், அங்கங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களெல்லாம் நீராடணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் சொன்ன மாதிரி பாகற்காயை அந்த தண்ணியில் குளிப்பாட்டி கொண்டு வந்தீங்களா, அதாவது அந்த பாகற்காயை புண்ணிய நதிகளில் முக்கி எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னும்போது, ஆமாம் சாமி நீங்கள் சொல்லி நாங்கள் செய்யாமல் இருப்போமா, எல்லா புண்ணிய நதிகளிலும் நாங்கள் எந்தெந்த நதிகளெல்லாம் நீராடணுமோ அத்தனை நதிகளிலும் இந்த பாகற்காயை முக்கி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி அந்த பாகற்காயை அப்படியே உங்கள் கையாலேயே கட் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். உடனே அந்த மக்களில் ஒருத்தர் கட் பண்ணுறார், அதை சின்ன சின்ன துண்டுகளாக போடுங்க. உடனே அந்த நபர் சின்ன சின்ன துண்டுகளாக போடுறாரு அந்த பாகற்காயை. மொத்தமாக எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்து இப்போ சாப்பிடுங்க அப்படிங்கிறார். உடனே அந்த நபரும் எல்லாருக்கிட்டையும் கொடுத்த அந்த பாகற்காய் இவரும் சேர்ந்து எல்லோரும் அந்த பாகற்காய் துண்டுகளை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ஒரே கசப்பு துப்பிடுறாங்க. உடனே இந்த முனிவர் கேட்குறாரு, என்னாச்சு ஏன் துப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கு. என்ன சாமி ஒரே கசப்பாக இருக்குது அப்படிங்கிறார். அந்த முனிவர் சிரிக்கிறார். பின்ன பாகற்காயின் குணம் என்ன, கசக்கக்கூடியது தானே, கசப்புத்தன்மை தானே, அது கசக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறார். உடனே இந்த மக்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது முனிவர் சொல்கிறார், பாகற்காய் இயல்பு குணம் எதுவோ அந்த இயல்பு குணம் எத்தனை புண்ணிய நதிகளில் நீராடினாலும் மறையாது, அந்த இயல்பு குணம் மாறி அது வந்து இனிக்க செய்யாது. பாகற்காயின் இயல்பு குணம் கசப்பு அப்படின்னா அது கசக்கத்தானே செய்யும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மனமும் கூட. மனித மனம் அப்படிங்கிறது இயல்பாகவே நல்ல எண்ணங்கள் நிறைந்ததாக, நல்ல குணங்கள் நிறைந்ததாக, நல்லொழுக்கம் நிறைந்ததாக இருந்தால்
நீங்கள் எந்த கடவுளையும் தேடி போக வேண்டாம், எந்த புண்ணிய நதிகளிலும் நீராட வேண்டாம், கடவுளே உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொன்னாராம் அந்த முனிவர். இது உண்மைதானே குழந்தைகளே? நாம் மனசில் 1000 குழப்பங்கள், மற்றவங்களை பார்த்தா பொறாமை, மற்றவங்களை பார்த்தா எரிச்சல், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு கோபம், யாரையுமே காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, யாரையும் புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது, இத்தனை குணங்களும் நம்ம அடிமனசில் வச்சுக்கிட்டு நாம் எத்தனை புண்ணிய நதிகளில் நீராடினாலும் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி சுத்தமாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக கடவுளே நம்மை தேடி வருவார். அந்த முனிவர் சொன்ன மாதிரி இப்படி தான் நாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பயமும் இல்லாமல் அந்த தண்ணியில் போயிட்டு குளிச்சுட்டு வரலாம், இந்த தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வரலாம், இந்த புண்ணிய நதியில் போய் நீராடிட்டு வரலாம், நம்மளுடைய பாவங்கள் கழியும் அப்படின்னு நாம் பயப்படவே தேவையில்லை. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக நம்மளுடைய மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து உண்மையான ஒரு வாழ்க்கை. கடவுளே நம்ம மனசில் குடியிருக்கிறதுக்கு ஆசைப்படுவார் இல்லையா? இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி வேறு ஒரு புதிய கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.